ஜெயபால் மந்திரவாதி, பிரபலமான மந்திரவாதி, பெரிய ஜாதுகார், பிருத்திவிராஜனுடைய அரமனையில ராஜகுரு ஜெயபால், ஜெயபால இஸ்லாமாக்கி ஹுசூர் கரீம் நவாஸ் மூமினாக்கி விலாயத் கொடுத்த அப்துல்லா வியாபாரி ஆக்கி ரிஜாலுல் கைபுல இஸ்லாமில் ஆக்கி ரிஜால் கைபுனா யாரு ஹிதர் அலை இஸ்லாம் வஃத் ஆகிற வரைக்கும் அந்த வழிபாடு வஃத் ஆக மாட்டார். அவுளியாக்கள் என்ன, அவுளியாக்கள்ல பல மரத்தமா இருக்குது. அதுல ரிஜால் கைபுன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒரு ஜமாத் இருக்குது. அந்த ரிஜால் கைபான வழி என்ன, ஹிதர் அலை இஸ்லாமுடைய ஜாத்திலிருந்து வரக்கூடிய விலாயத் அவங்களுக்கு. அப்போ ஹிதர் அலை இஸ்லாம் வஃத் ஆகிற வரையிலே அவங்க வஃத் ஆக மாட்டாங்க. ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் எப்போ வஃத் ஆகுவாப்ல, இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து, அப்புறம்தான் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் வஃத் ஆகுவாப்ல. ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமுடைய ஜனாசா யார் தொழுவிக்குவா, இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஜனாசா தொழுவிக்கிற இமாம் யாரு, அஸ்ஸயீது முஹம்மது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனி ஹுசைனி சாதாத். அப்படி உள்ள ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமுடைய ஜாத்திலிருந்து வரக்கூடிய விலாயத்தை பெற அளவுக்கு மந்திரவாதியை உயர்த்தி வச்சவங்க ஹாஜா கரீபு நவாஸ் மாஷா ஜெயபால அப்துல்லா வியாபாரி ஆகிட்டாங்க. முயினுதீன் மகாராஜ் இந்த சுல்தான் தௌலியா ஷேன்ஷா விலாயத் ஹாஜா முயினுதீன் சிஷ்டி அவங்க மாஷா அல்லாஹ் கேக்குறாங்க எப்படி, மஸ்ஹரே நூரே ஹுதா, அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஹரே, நாக்கி சாரா பீர காமில். எவ்வளவு பெரிய நுக்சானியத்தோட ஒருத்தர் வந்தாலும் அவனுடைய எல்லா நுக்சானிய எல்லா மசாயிபாத் எல்லா முசீபத் எல்லா நஜாசத்தையும் அவன்கிட்ட தூராக்கி அவனை என்ன, அதாவது கூழாங்கல்ல மாணிக்கமாக மாற்றக்கூடியவர்களே, நாக்கி சாரா பீர காமில், காமிலாரேனுமா, உயர்ந்த காமிலான அவுலியாக்களுக்கெல்லாம் இமாமே வழிகாட்டியே. சுபஹான ஹாஜா கரீபு நவாஸ் இந்த அளவுக்கு மாஷால்லாஹ் என்ன உயர்வான அவர்களது புனிதமான வார்த்தைகளை கொண்டு தாத்தா கஞ்ச பக்ஸுடைய மகாம் என்ன நம்ம காட்டுறாங்க.
नरीम नवाज माशाला अजमीर शरीफ वह मुहर मासम तिंज कम पाशा उप नायक और विषय उत्तरवासो नायक मजमापी கபிதர் முஸ்தபா அபுல்லாஹ் முஹம்மதி ஃபாதிமத்துல் வதுல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மௌலல் ஆலமீன் சையதுனா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் அல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல் பைத் தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதி முத்தபீர் கேனா उत्तर मूत मगले निकांद खाजा मुड़े चिस्ती अल्हम्दुलिल्लाह वारं बोध युवराव सरपोड़ा वाला खाजा ना यों ओसुलार तोड़े कृपा करा चेताले बड़े किरांगे सही तो अली बुन उस्मान हुजीवेरी दरबार से लेकर उड़ानी आंख भी उनको आ रहा है माशा अवलिया कल सोहबत ये इंदराव के अलबई ताहार उड़े सोहबत ये इंदराव के खाजा सरकार इब्राहीम अलैहिस्सलाम रेंडे विषयों रोम्ब
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஷ்டப்படுவார். யாராவது அல்லாஹ்வுக்கு உகந்த ஒரு நேசர் இருக்கிறார்னு கேள்விப்பட்டா ஒரு நல்லடியார் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அல்லாஹ்வுடைய ஹலீல் பாஷா, அவங்க அல்லாஹ்வுடைய ஹலீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள்ல டாப் அந்தஸ்து, ரசூல் ரசூல்மார்கள்ல டாப் அந்தஸ்து, உலுல் ஆஸ்ம் உலுல் ஆஸ்ம் அஞ்சு பேர்ல அவங்க ஒருத்தவங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குலுக்கு தைபா ரெண்டு விஷயத்தை நமக்கு ரசூல்லா சொல்லித்தரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டாங்கன்னா ஒரு அல்லாஹ்க்கு இஷ்டமான நல்ல அல்லாஹ் மேல பயபக்தி உள்ள ஒரு அடியார் இருக்கிறதா கேள்விப்பட்டா உடனே என்ன செய்வாங்க? எவ்வளவு தொலைவு இருந்தாலும் அவங்கள போய் பார்த்து என்ன எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவரை என்ன ஒரு மலக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்க மனிதருடைய உருவத்தில் அனுப்பினான். வந்த மலக்கு யாரு? சாதாரண மலக்கு அல்ல, சையீதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உனக்கு நண்பரா இருக்கிற அளவுக்கு இப்ராஹிம் அண்ணா உனக்கு அந்த அளவுக்கு மேல மஹப்பத் உள்ளவங்களா? அல்லாஹ்க்கு நண்பனா போற சாதாரண விஷயமாப்பா. அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியே ஹலீலுல்லாஹ் சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய அஜபா இருந்துச்சு, பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ ஹலீலாத்திக்கிற அளவுக்கு உனக்கு நண்பராத்திக்கிற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு உயர்ந்தவங்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீலை என்ன செஞ்சான்? ஜிப்ரீலே மனித சூரத்தை எடுங்க, மனித தோற்றத்தை எடுங்க, இப்ராஹிம்கிட்ட போங்க, போய் சொல்லுங்க நான் நீண்ட ஒரு சஃபர் செய்கிறேன், ரொம்ப தூரமான ஒரு சஃபர்லேருந்து வர்றேன். எங்கேருந்து வர்றாங்க? சுதரத்துல முந்தகாலத்தில் வர்றாங்க, நீண்ட சஃபரில் ஏழு வானத்துக்கு மேலே நீண்ட தூரத்துலேருந்து வர்றேன். என்னுடைய முரா அப்போ இப்ராஹிம் கேட்குவாப்பில் எங்கே போகிறீங்கன்னு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஒரு அடியார் உண்டு, அந்த அடியாரை நான் தேடி போகிறேன்னு சொல்லி சொல்லுங்கள். அப்போ இப்ராஹிமுடைய ஹால் என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கொடுப்பேன். யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உடனே மாஷா அல்லாஹ், உடனே மாஷா அல்லாஹ் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துட முசாஃபிரா வர்ற அப்புறம் மனித தோற்றத்தில் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யார் நீங்க எங்கேருந்து வர்றீங்க? நான் ரொம்ப தொலைவுலேருந்து வர்றேன், நீண்ட தூரத்தில் நீண்ட சஃபரில் வர்றேன் நான். அப்படியா? சரி மாஷா, எங்க போறீங்க? அல்லாஹ்வுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு நன்னடியார் உண்டு, அவங்கள தேடி நான் போறேன். தேடி போறேன்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாப்ல, அப்படியா? அவ்வாறு சொன்னா அல்லாஹ்வுக்கு உகந்த, அல்லாஹ்வுக்கு இஷ்டமான அந்த நல்லடியார நானும் பார்க்க வரேன், என்னையும் கொஞ்சம் கூட கூட்டிட்டு போங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோட்டத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்னாங்க இன்னும் இல்லை, ரொம்ப தூரமான சஃபர், ரொம்ப தூரமான சஃபர். நீங்க இவ்வளோ பெரிய சொத்து சுகத்தோட பெரிய ஆட்டு மந்த பெரிய பால் பண்ண பல வர்க்க தானியங்கள் வியாபாரம் இவ்வளோ பெரிய
வியாபாரத்தை நீங்க நிர்வாகம் செய்யக்கூடிய எதிராக விட்டா நீங்க வருவீங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை மாதங்கள் வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை, என்ன கூட கூட்டிட்டு போங்க, நான் எல்லாத்தையும் விட்டு வந்துடுறேன். ஒரு கால் அந்த நல்லடியார் பார்க்க போற வழியிலேயே நான் பார்க்காம மூத்தாயிட்டாலும் கூட அல்லாவுக்கு உகந்தவன் நல்லடியாரை பார்க்க போற வழியில நான் மூத்தா போனங்கிற அந்த பேரோட நினைக்க அல்லாட்ட வருவனே, அல்லாஹ் குஷியாவானே, அல்லாஹ் குஷியாவான். அல்லாஹ்வுடைய மஹப்பத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வச்சிருந்த அந்த லஜ்ஜத், அந்த இன்ப உணர்ச்சி, அந்த ருசி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறை காதலை ருசித்து பார்த்தவர்கள், ருசித்து பார்த்தவர்கள். ரசூலுல்லாஹ் திருமணம் ஆனாங்க, இது ஒரு விஷயம். இரண்டாவது மாஷா அல்லாஹ், விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. நம்ம எத்தனை பேர் என்ன விருந்தாளி வந்தா என்ன இது, ஒன்னு முன்னப்பின்ன தகவல் இல்லாம திருக்கிறவங்க போடுறாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. விருந்தாளி இல்லாத தஸ்தர் கான் இருக்காது கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தர்பார் ஷரீஃப். அவங்களுக்கு ரொம்ப ஹாஜத்து, கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விருந்து கொடுத்துட்டு அவங்க உலகத்தை விட்டு போகணும்னு சொல்லி, கியாமத்து நாள் வரையிலையும் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விருந்து கொடுத்துட்டு உலகத்திலிருந்து போகணும். யாருக்கு ஆசை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, திருவுடம் ஆகுறாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த நல்ல நல்ல எண்ணத்தை அல்லாஹ் சந்தோஷப்பட்டு, காரணம் என்ன, விருந்து கொடுக்கிறது இஸ்லாமுடைய முக்கியமான ஒரு விஷயம். மஷால் இஸ்லாம் ஒரு முஸ்லீம்னா யாருங்க போது ரசூலுல்லாஹ் நமக்கு சஹாபா கேட்கிறாங்க, மல் இஸ்லாம் சையீதி யா ரசூலுல்லாஹ், நாயகமே இஸ்லாம்னா என்ன, நாயகமே முஸ்லீம்னா யார், நாயகமே முஸ்லீமா, அவர் பெரிய முட்டாஸ் கட்டியிருப்பாரு, 40 முடத்துக்கு ஜிப்பா போட்டிருப்பாரு, தொப்பு உலகி தாடி வச்சிருப்பாரு, அப்படி சொல்லல நாயகம் சொன்னா என்னன்னு கேக்கும் போது நாயகம் மூணே விஷயம், இஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்னது கலாம், முதல யாரு, அறிமுகமானவர், அறிமுகம் இல்லாதவர், தெரிஞ்சவர், தெரியாதவர் எல்லாத்துக்கும் ஒரு முஸ்லீம், முஸ்லீமும் தெரிஞ்சிட்டாங்கன்னா சலாத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்குவாங்க. மாஷால்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றோம். ரெண்டாவது என்ன, துய்புல் கலாம், மனமான பேச்சு, அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் உகந்த, அல்லாவும் ரசூலும் இஷ்டப்படக்கூடிய பேச்சை பேசுறது. ரெண்டு பேரும் சந்திச்சா என்ன, ராத்திரி மஜ்லிஸுக்கு போனமே அலுபைத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவத்தை சர்க்கார் பயான் செஞ்சாங்கள மாஷால்லா, தீபுல் கலாம் இது மாஷால்லா. ரெண்டு பேர் பார்த்தா என்ன, ஃபுல்லான ஆள் என்ன செய்யறாரு, என்ன தெரியல, ஒரு மாதிரி ஆள் மின்விடுப்பா தெரியுது, லாலுக்கிட்டி அடிச்சிருக்குமோ, கடையை மாத்திட்டான, ஏற்று ஏதாவது வேற ஏதாவது வேற எதுவும் பண்ண போறானோ, கிடைச்சா இது என்ன, இது ஃபசாது, இது தீபுல் கலாம் அல்ல. தீபுல் கலாம் இது அல்லாஹ் ரசூல் இஷ்டப்படுற மாதிரி பேச்சு, தீபுல் கலாம். அடுத்து என்ன, இத்தஹாம் முத்தஹாம், ஒருத்தர் ஒருத்தருக்கு விருந்து உபசரிப்பு கொடுத்துக்கிறது, மாஷா அல்லாஹ், விருந்து கொடுக்கிறது.
இது யாரு ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு இதுதான் இஸ்லாம் காட்டுறாங்க சொல்லுவாங்க இஸ்லாம் என்ன ஒரு ஆள் கேக்குறார் எம்பா இஸ்லாமிய மார்க்கம்னா என்ன அதோட மார்க்கத்தோட பேசிக் என்ன உடனே நம்ம அஞ்சுக்கும் நமாஸ் படிப்போம் பண்டிகை போவோம் புரியுதா நாங்க 30 நாள் நோன்பு படிப்போம் அஞ்சு புனியர் இஸ்லாம் அல்ல ஹம்சின் இஸ்லாத்தில் ஃபர்லு மாஷால் அஞ்சு இருக்குது ஷாரத்து கலிமா தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ் மாஷால்லா இது மக்கத்தில் வச்சு எதமா சரதாரி சரண சஹாபத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க மக்கால வச்சு படிச்சு கொடுத்தாங்க நாயகம் மதீனா முனவரா வந்த பிறகு மாஷா அல்லா சஹாபாக்கள் கேட்கிறாங்க இஸ்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலயும் என்ன அப்படியே விரிவிரு பரவிக்கிட்டு போகுது அப்ப கேட்கிறாங்க சஹாபாக்கள் மல் இஸ்லாம் செய்தியா ரசூலுல்லா இஸ்லாம்னா என்ன நாயகமே அப்சுசலாம் தீபுல் கலாம் இத்தாமுதா அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை கியாமத் வரையிலேயும் விருந்து கொடுத்துட்டு போகணும் உலகத்திலிருந்து போகும்போது அதுக்கு என்ன இரும்பு வந்த வெளியே போயிடும் இரும்பு தொண்டு வந்து வெளியே போயிடும் கியாமத் வரையிலேயே மாஷால்லா என்ன கியாமத் வரையிலேயே மாஷால்லா விருந்து கொடுத்துட்டு போகணும் உலகத்தில் யாருக்கு ஆசை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தே முஹம்மதாக்கு மில்லத் யாரு வழிகாட்டு யாரு வழிகாட்டு யாரு ஷரியத்தே முஹம்மதியான்னு சொல்ற தீனுல் இஸ்லாம் இதுக்கு மில்லத் யாரு குரான் யார மில்லத்தாக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் மஷால் யார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அழகான ஒரு ஷேர் உண்டு பந்தையே பர்வரதிகாரம் உம்மத்தி அஹமது நபி தோஸ்தாரே சார் யாரும் தாபா உலாதே அலி மில்லத்து ஹசரத் ஹலீல் மில்லத் யாரு ஹசரத் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிகாட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டக்கூடிய அந்த வழியில நாம இருக்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசை என்ன விருந்து கொடுக்கிறது மாஷா விருந்து கொடுக்கிறது அது எது வரைக்கும் கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லாருக்கும் விருந்து தரணும் சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆசை அல்லாட்ட கேட்கறது எல்லாம் அதிகமா கேளு மாஷா அல்லாஹ் என்ன செய்யாத சும்மா சின்னது பண்ணது கேட்காத நிறைய கேளு அவ ரஹமு ரஹீம் அவன் ஹபீபு ரஹமத்துல் ஆலமீன் நம்முடைய எஜமான் நம்முடைய ஆக்கா மதீனத்து மஹராஜர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாயில் அருள் செய்யறாங்க எப்படி இன்னி கத் ஊதீத மஃபாதிஹ ஹஸாயினுல் அர்த் ரவாஹு البخاري புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இன்னி கத் ஊதீத மஃபாதிஹ ஹஸாயினுல் அர்த் பூலோகத்துடைய அனைத்து பொக்கிஷங்களுடைய திறவுகோளும் அல்லாஹ் எம்வசம் அளித்திருக்கின்றான் சொல் யா ரசூலுல்லாஹ் அத்தனை பொக்கிஷங்களுக்கு தாங்கள் அதிபதியாகணும்னா தங்களை அடிமை எஜமான என்ன கேட்க தெரியாது ஏன்னா என் இருமை என்ன சொற்ப நாக்கிசான இருமை எனக்கு எனக்கு எவ்வளவு வேறு எனக்கு கேட்க தெரியாது எனக்கு முன்னாடிதான் பார்க்க தெரியும் பின்னாடி பார்க்க தெரியாது என்னோட உள்ள முதுகை எனக்கு பார்க்க தெரியாது என் முகத்தையே என் கண்ணையே நான் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி வேணும் ஆனா தாங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தாங்க எஜமானு தாங்கள் தாகாவா இருக்கிறீங்க யாசீனா இருக்கிறீங்க
ரஹமத்துல் ஆலமீனா இருக்கீங்க, பூலகத்துடைய சர்வ பொக்கிஷங்களுடைய மகாராஜரா இருக்கிறீங்க, பாதுஷாவா இருக்கிறீங்க, ஷஹன்ஷாவா இருக்கிறீங்க, எல்லா ஹசானாவுடைய மாலிக்கா இருக்கிறீங்க. யார் சொல்லுங்களா? ராஜிக்குல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலல் தமஸ்துஹின தரைனி மியதி இல்ல ஸ்தலம் துன்னதா மின் கைரி முஸ்தலிமி. வலல் தமஸ்துஹின தரைனி மியதி, நாயகமே தங்களை விட்டுனா எங்க போவா? இருளோகத்துடைய பொக்கிஷங்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய மாணிக்காக தாங்கள் இருக்கும் போது எல்லா பொக்கிஷங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்களுடைய நாளின் செல்வி கீழே வச்சிருக்கும் போது மாஷா அல்லாஹ், இந்த பாவிக்கு, இந்த அடிமைக்கு, இந்த பிச்சைக்காரனுக்கு மாஷா அல்லாஹ், தாங்கள் பிச்சை போடாம யாரு போடுவா? யார சொல்லலாம்? நான் எங்க போவேன் மாஷா அல்லாஹ்? நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய ஆசியா இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய குணாதாரா இருந்தாலும், என்னோட மாலிக்கு யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கையேந்திர தர்பார் யாருடைய தர்பார்? அல்லாஹ்வுட ஹபீபுடைய தர்பார் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுட ரஹ்மத்துடைய தர்பார் மாஷா அல்லாஹ். யாரு சொல்லிதாரா? இமாம் பூசரி ரஹிமஹுல்லாஹ். அப்ப இப்ராஹிம் ஆசை என்ன? கியாமத் உலகம் அழிந்த வரைக்கும் எல்லாருக்கும் விருந்து கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஆசை மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுட ஹலீல்ல, அல்லாஹ்வுடைய நண்பர்ல, அல்லாஹ்வுடைய தோஸ்துல, அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டுல அந்த மாதிரி ஆசை என்ன? யாருக்கு உலகத்துல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி வந்தது கிடையாது மாஷா அல்லாஹ். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய ஹலீல ஹாஜத்தை கபூல் செஞ்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் கட்டளை இட்டான், ஓ ஜிப்ரீலே ஜன்னத்தில் ஃபிரதோஸுக்குள்ள போங்க, அங்க உள்ள அம்பர், ஜன்னத்தில் ஃபிரதோஸ்ல உள்ள அம்பர் மேடையிலிருந்து ஜிப்ரீலுடைய திருக்கரத்தால ஒரு கை ஒரு கை அம்பர் அள்ளிக்கிட்டு போய் இப்ராஹிம் திருக்கரத்துல கொடுங்க. இப்ராஹிம் சொல்லுங்க, இப்ராஹிமே அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க என்ன செய்யுங்க, இத ஜபல ரஹ்மத்துக்கு மேல மக்கால ஜபல ரஹ்மத்துக்கு மேல ஏறி பூணு ஊதி விடுங்க மாஷா அல்லாஹ். கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அத்தனை பேர் உங்களுடைய விருந்தாளிகள் தான் மாஷா அல்லாஹ். அத்தனை பேர் என்ன, உங்களை இந்த விருந்த உங்காம சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த அம்பர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையில வாங்கி மாஷா அல்லாஹ் என்ன ஜபல ரஹ்மத்துக்கு மேல ஏறி பூண ஊதி விட்டாங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவள்ள போறாங்க, லா யுஸ்லிஹு தஆம இல்லல் மில்ஹ், உப்பில்லாம என்ன எந்த உணவும் சரியாவாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊதி விட்ட அந்த அம்பர்தா உப்பா போடுது மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊதி விட்ட அந்த அம்பர்தா என்ன, நாம் அனைவரும் உண்ணக்கூடிய உப்பு. உலகத்துல உப்பு தீயாம யாரும் இருக்க முடியுமா? ரொம்ப என்ன கடலுக்கு போற அசமாரம் ரொம்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தோட ரொம்ப அட்டாச் பண்ணான ஆளுக்கு, காரணம் மாஷால என்ன, உப்பு இல்லாம எந்த சாப்பாடையும் வயிறு வைக்க முடியாது. உப்பு இல்லாம பண்ண குப்பை இல்லாம, அதுதான் உப்பு. இப்ப மாஷால என்னமா எதுக்கு சொல்ல வர, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹாயிஷ், அவருடைய ஆசை, ரெண்டு ஆசை. ஒன்னு அல்லாஹ்வுடைய நேசர்கள் மீது மஹப்பத், அப்புறம் என்ன அல்லாஹ்வுக்கு இஷ்டமான விஷயத்துல மஹப்பத், அல்லாஹ்வுடைய மஹபூபிங்கிற பேர்ல மஹப்பத், அப்புறம் என்ன விருந்து கொடுக்கறது. விருந்துனா பிரியாணி தான் இல்ல, பிஸ்கரை கொடுத்தாலும் விருந்துதான் மாஷா ஒன்னா அவரால் கொடுத்து. அதனால என்ன பிஸ்கட்டே எல்லாரும் பழக்கம், அப்படி சில பேர் இருக்கலாம் மஜ்லிஸ் வச்ச கூட பிஸ்கட் கொடுப்பான், மத்த விஷயத்துக்கெல்லாம் பெருமைக்கு மாறடிக்க செலவழிக்குவான். மோலுது சரி நடத்திட்டேன்னா அவரு ஜாக்கள் உருது வச்சு பிஸ்கட் தூக்கி கொடுப்பான், என்ன இல்லாட்டி மிச்சர் பாக்கெட் கொடுப்பான்,
எதுக்கு மூக்கல விடுறதுக்கா மன திருப்தியா கொடுக்கறது எது விருந்து விருந்தாளி வீட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் ரகமத்துடைய மலக்கள் இருக்கிறாங்க உங்க வீட்டுக்கு அந்த விருந்தாளி வந்து என்ன செய்யுங்க வாசல் வரையிலையும் கூட போய் அனுப்பிங்கன்னு சரதார சிறந்து விடம் ஆகிறாங்க காரணம் என்ன அவங்களோட ரகமத்துடைய மலக்கள் வர்றதுனால நீ பார்க்கிற மனசுல மட்டும் அல்லாஹ் மலக்கையும் சேர்த்து கூட அனுப்புறாங்க ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தா அங்க என்ன ஒரு ரிஸ்க்ல அல்லாஹ் தரக்கு ஏற்படுத்துறான் பரக்கத் செய்யறாங்கிறதுக்கு மானானது மாஷா அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் பீத் மாஷா அல்லாஹ் ஹாஜா முயினுதீன் சிஷ்டி வெச்ச கூடிய محبت அவங்களே அஹ்லு பைத் அத்ஹார் தான் ஹஸன் ஹுசைன் ஹுசைன் ஹஸன் சாதாத் மாஷா அல்லாஹ் முயினுதீன் மஹராஜ் ஹுசூர் ஹாஜா அபூ சிஷ்டி 40 நாள் போய் உட்கார்ந்து தாதா கஞ்ச பக்ஸ் சையத் அலி இப்னு உஸ்மான் ஹுஜவேரி ஃபைஸ் ஆலம் பாதுஷாவுடைய உத்தரவு காரணம் என்ன அவங்க உத்தரவு கொடுத்து அனுப்பும் போது அவங்க உத்தரவு கொடுத்து அனுப்பும் போது மாஷா அல்லாஹ் அதுல வடிதவுட எல்லா விஷயம் அவங்க பாத்துக்குவாங்க இதுதான் இஜாசத்து இதுதான் என்ன இஜாசத்து இஜாசத்துனா என்ன ஒரு விஷயத்தை இஜாசத்து வாங்கிட்டு ஓதும் போது அதுல வரக்கூடிய ஹைர் ஷேரனா இஜாசத்து கொடுத்து அவங்க பாத்துக்குவாங்க மாஷா அல்லாஹ் அவங்க ஒரு ஷேர்கிட்ட இஜாசத்து வாங்கிருப்பாங்க அவங்க பாத்துக்குவாங்க மாஷா அல்லாஹ் அப்படி ஹாஜா கரீபு நவாஸ் பாத்துக்காப்ல மாஷா அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் பாத்துக்காப்ல மாஷா அல்லாஹ் ஹசனேன் கரீமேன் பாத்துக்காப்ல மாஷா அல்லாஹ் மௌலாய் காயினாத் பாத்துக்காப்ல மாஷா அல்லாஹ் சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்து பாத்துல் அலைஹா ஸலாத்து வஸலாம் பாத்துக்குவாங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் இதா என்ன இஜாசத் உத்தரவுக்கள் எடுத்தாலும் ஷேக் இல்லாம சில்சிலா இல்லாம இஜாசத் இல்லாம எந்த அவுளியாவும் இருக்க மாட்டான் எந்த வழி எடுத்து பாரு அவங்களுக்கு ஒரு பீர் ஒரு முர்ஷித் ஒரு ஷேக் இருப்பாப்புல அவங்களுக்கு ஒரு சில்சிலா இருக்கும் நான் சொல்ற அவுளியாக்கள் யாரு காதர் அவுளியா கஞ்சசபாய் பாதுஷா நாயத்த போட்ட பெரு குத்துபுல் அக்தார் சும்மா துபாக்கூர் அவுளியாவை நான் சொல்லல நான் சொல்றது யாரு தன் பார்வையால் கடலை திரளாக்குவாங்க திரளை கடலாக்குவாங்க கடலை திரளாக்குவாங்க திரளை கடலாக்குவாங்க யார் காதல உடையா பாஷா நாயகம் ஒரு சஃபர்ல வரும்போது இது மாதிரி நானும் திருவாரூர் பகைர் மாதிரி சேர்ந்து வர்றாப்புல ஒரு பெரிய விக்கிரகத்தை வச்சு ஒரு ஊர் மக்கள் எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாப்ல எஜமான எஜமான முரீதுகள் ஃபுகராக்கள் தாசீம் செய்யறதெல்லாம் பார்த்தோம்னா ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு யார் இது எங்க சாமி உள்ள ஊர்ல யாரோ ஒரு ஆள் கொண்டு வந்து வச்சு கொண்டாடுறீங்கலாம் உடனே எங்க எந்திரிங்க எல்லாரும் வெளியே போ யாருக்கு தங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வந்து துரத்த ஆரம்பிச்சா எஜமான காதலுடைய கேட்டாங்க என்னப்பா நாங்க உங்களுக்கு உடனே செய்யறேன் என்ன எல்லாரும் கூட கொண்டாடுறாங்க யார் இருக்கா தெரியுமா நிக்கிறார் பாருங்க எங்க ஐயா அவர் நினைச்சா ஆலய செய்வார் பூடக செய்வார் சொல்லி சொன்னாப்ல உடனே எஜமா பாஷா நாயகம் அந்த விக்கிரகத்தை பார்த்து சொன்னாங்க அடே புத்தகான் இந்த கரை இருந்து அந்த கரைக்கு போடாரு சொல்லி பெரிய ஆறு ஒண்ணு ஓடுது அக்கறையில ஒரு பக்கத்துல நிக்குது சில மறுகரைக்கு போனதுமா உத்தரவு விட்டாங்க அவ்வளவுதான் பெரிய என்ன சுமின் மாஸ்டர் பாங்க மாதிரி சில புஷ்னு பாந்துச்சு உள்ளுக்குள்ள சுவையும் அந்த கரைக்கு போயிட்டான் சில ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தா என்னடா இது நம்மளும் தலைமுறை தலைமுறையா உளுந்து கதறு கதற்கு பிறந்த பிறந்தோம்
புறநாள உதவி நம்மட்ட என்ன ஒரு உசுப்பு கூட காட்டல அந்த சாமியார் உத்தரவு விட்ட உடனே ஆத்துக்குள்ள பார்த்து நீஞ்சு போயிடுச்சேன். ஊர் மக்கள்லாம் சொன்னான், ஐயா மன்னிச்சிருங்க, ஏதோ தெரிஞ்சு வராம கூட தெரியாம பேசிவிட்டோம், இன்னொரு எங்களுக்கு பார்க்க ஒரு 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 காரியம் பார்க்க ஆசையா இருக்குது. என்ன? உங்களை அற்புதத்தால இந்த ஆத்துல ஓடுற தண்ணியை பூரா அந்த சிலையை குடிக்க வைங்கன்னு சொன்னான். அவ்வளவுதானே, தண்ணியை குடிக்கலாம் நாங்க எதமா விட்டா கையோ சொய்யின்னு ஒரே உறிஞ்சு புரிஞ்சா ஒரா தண்ணியை அவனுக்கு ஒத்துக்குள்ள போயிடுச்சு. ஆறு என்ன, பத்தி வறண்டு போன மாதிரி போயிடுச்சு. சாமி தண்ணி இல்லாம ஒண்ணு முடியாது, திருப்பி தண்ணியை விட்ட சொல்லுங்க. மறுபடியும் உத்தரவு விட்டாங்க, தண்ணிய உள்ள விட்டுச்சு மாஷா இல்ல சார. அதுக்கு மேல சும்மா இருப்பானா? எல்லாரும் காதல விட்டு கதை மனுஷர் தான் ஆண்டவரை இனிமே நீங்க சொல்ற உத்தரவு படிச்சிருக்க சொல்லாம் இதுதான் என்ன காதலோட ஸ்டைல் மாஷா இல்ல. இப்படி உள்ள பாதுஷா நாயகம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 14 வருஷம் அம்மா அப்பாட உத்தரவோட குவாலியர் ஸ்டேடியம் போய் ஷா சயித் முகமது கவுஸ் குவாலியோட எஹத்மத்துல 14 வருஷம் இருந்து மாஷா இல்ல ஃபைஸ் ஹாசல் ஆகி பீரமுஷர் உத்தரப்படி காதல் சர்க்கார் கௌசல் ஆலம் ஜியாரத்தெல்லாம் செஞ்சு ஹரமேன் ஸ்டேடியம் போய் ஹஜி செஞ்சு மதினா அம்மாவோட போய் வாபஸ் திரும்பி வந்து இந்தியாவுக்கு மாஷா இல்ல. கடைசியாக நாகூர் ஷெரீஃபுக்கு வரும்போது எதுமா பாதுஷா நாயகம் எதுமான் அவர்கள நாகூர் ஷெரீஃப் வருகை நிகழும் போது முத முத காதலோடையா வரும்போது பெரிய காடு நாவக்காடுன்னு பேர், நாகூருக்கு பேர் நாவக்காடு. இந்த காட்டுக்குள்ள காதலோடையா வர்றதுக்கு முன்னாடியே மாஷா இல்ல என்ன ஒரு பெரிய புசுர்கான தீன் அவங்க யாரு சேதுனா முகமது கௌஸ் குவாலிரி எஜமான பீர முஷலுடைய இன்னொரு முரீது ஹலீஃபா அவங்கள ஜியாரத்து இருக்குது. எப்படி ஹாஜா முயனுத்தி தாத்தா கஞ்சபக்ஷ போய் 40 நாள் உட்கார்ந்தாங்களோ அதே மாதிரி காதல ஒளியா தாத்தா பாக் தபலி ஆலம் பாதுஷாட்டு 40 நாள் உட்கார்ந்து பாஷா நாயத்துக்கு ரொம்ப ஆசை தபலி ஆலம் பாஷா நாயத்து கூட திருசுரி இந்திரன் சொல்லி தாதா சொன்னாங்க மாஷா இல்ல மாணே உங்க தாங்கள் மூலமா நிறைய அற்புதங்கள் வெளியாக வேண்டியது இருக்குது. உங்களோட இடம் என்ன? ஃபுலான இடம், நீங்க அங்க போகும். தாதாவோட உத்தரவுப்படி தபலி ஆலம் பாதுஷா உத்தரவுப்படி பாதுஷா நாயகம் புறப்பட்ட அலமதுல்லா என்ன நாவல் ஷெரீஃபுக்கு வந்த உடனே முத இதுமா என்ன நாகூருக்கு வந்த உடனே அவங்களோட ஷேக் நாயத்துடைய முரீது ஹலீஃபாவா பாதுஷா நாயகம் நாகூருக்கு வர முன்னாடியே அந்த காட்டுக்குள்ள வந்து இருந்து மதுபூரான சாஹிபுல் கராமாத் ஹாதி அசைத் நூறு சாஹிப் ஓடி இல்லாம தான் ஷாட்டா நூறு சாஹிப் சொல்றது நாகூர் ஷெரீஃப் பெரிய சாஹிபுல் கராமாத் நூறு சஹாஜி ஓடி இல்ல. அங்க வந்து மாஷால மூணு நாள் எதுமா தங்கினாங்க முகரம் போற 6, 7, 8 மூணு நாள் இதமா தங்கடாங்க மாஷா இல்ல. நூர் சஹாஜி அப்பா நல்லாசி கொடுத்து அப்பா தங்கட இடம் இந்த இடம் சுல்தான் இஸ்கந்தர் துல்கர்னைன் அரண்மனை இருந்த இடம் அந்த காலத்துல அரண்மனை என்ன பூமிக்குள்ள மணல்ல புதஞ்சு போயிடுச்சு. அதை உத்தரவு விட்டு தோண்ட சொல்லுங்க அவருடைய பாகங்கள் வரும், அங்கதான் தங்களுடைய வீடு அமைக்கணும்னு சொல்லி முதல் முதல்ல வஜமா பாஷா நாயகம் நூர் ஷாஜா பாட்ட மூணு நாள் தங்கி எதுமான்ற உத்தரவுப்படி புறப்பட்டு மாஷா இல்ல காதலோடையா நூர் ஷாஜாப்பா சொன்ன இடத்துக்கு வந்து எதுமான்ற ஃபகீர்மாருக்கு எதுமா உத்தரவு விட்டாங்க. ஃபகீர்மார் தோண்டும் போது என்ன சுல்தான் இஸ்கந்தர் துல்கர்னனுடைய கோட்டை பூமிக்குள்ள புதஞ்சு போயிருந்த கோட்டை வந்துச்சு. அந்த கோட்டை தான் எதுமான்ற வீடா இருந்துச்சு. அப்போ இப்ப நம்ம ரவுலாசரி பாக்குறமே அந்த இடம்லாம் கட்ட முன்னாடி, ஏன்னா அதெல்லாம் கட்ட முன்னாடி அதுதான் இதுமான்ற வீடு.
சின்ன ஜமானுக்கு சேதுனா முகமது யூசுப் சாஹிப் நாயத்து கல்யாணம் பண்ணவனா சேர் சுல்தான் அம்மா சாஹிபாவை சின்ன ஜமான எஜமான இம்மாவையும் பாஷா நாயகம் அந்த இஸ்கந்தர் துல்கர்னன் கோட்டையில தான் அதுல உள்ள பாத்திர வீட்டுல தங்க வச்சாங்க மாஷா அல்லாஹ். அதுதான் என்ன அம்மா சாஹிபோட அடுப்பாங்கலையா இருந்துச்சு. அரபியில அடுப்பாங்கலைக்கு கிச்சனுக்கு பேரு அரபியில மத்பக். அந்த மத்பக் தான் என்ன மறைவு போய் முதுவுக்கு முதுவுக்கு மறைவிடுச்சு மாஷா அல்லாஹ். கிழக்கட்ட வாசல் போகும்போது மாஷா அல்லாஹ் என்ன வலது கை பக்கம் ஆஸ்வர் கான் ஜாவசம்படிக்கு பின்னாடி இருக்கிற அந்த மத்பக்